நல்ல வேலை அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டோம். என்ன தப்பிச்சோம், நல்ல மாட்டிக்கிட்டோம். நான் அப்பவே சொன்னேன், இப்ப பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து மாட்டிட்டு இருக்கோம். அவங்க நம்ம சும்மாவே விட மாட்டாங்க. எங்களுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரியுமாடி. மாடல் லைஃபுக்கு ஆசைப்பட்டு மாறலான்னு வந்தோம், ஆனா இங்க வந்த பிறகுதான் அது தப்புன்னு தெரியுது. சரி நீ அழாதடி. இல்ல ரொம்ப பயமா இருக்கு, நம்ம கிளம்பலாம். கிளம்பலானா? எப்படி கிளம்புறது? மிட் நைட்டு, பஸ் எதுவும் கிடையாது. நம்ம பேசாம காலையிலேயே போலாம். ஆமா, எனக்கும் அதான் கரெக்ட்னு தோணுது. இந்நேரம் அவங்களை நம்மள தேட ஆரம்பிச்சிருப்பாங்க, கண்டிப்பா வெளியே போன மாட்டிப்போம். நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க, காலையில நாங்களே எங்க கார்ல கொண்டு போய் டிராப் பண்றோம். காலையிலன்றது நீங்க இப்பவே டிராப் பண்ணலாம்ல? அவன் சொல்றதான் கரெக்ட், காலையில போறதுதான் சேஃப். கொடைக்கானல்ல இருந்து பத்திரமா கூட்டு போறது எங்களோட பொறுப்பு. அவங்க தான் சொல்றாங்கலடி காலைல கொண்டு போய் விடுறோன்னு. நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. ஹலோ, சொல்லுங்க சார், இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? ஆமா ஜெனிஃபர், நீ அஞ்ச மூணு பொண்ணுங்களும் ஒரு விஐபி அடிச்சுட்டு மூணு பசங்களோட ஓடி போயிட்டாங்க. ஏமா பொண்ணுங்களை அனுப்பும் போது பார்த்து அனுப்ப மாட்டேன். நான் என்ன விபச்சாரமா பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க வரவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய விஐபின்னு உனக்கு தெரியும்ல. இப்ப பாரு, தேவையில்லாத பிரச்சனை. இனிமேல் இந்த மாதிரி பொண்ணுங்களை தயவு செய்து அனுப்பாத. என் பேர் தான் கேட்டு போவோம். நான் இங்க வர விஐபிகளை நம்பி தான் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க இங்க வந்தா சேஃபா ஜாலியா ஹாப்பியா இருப்பாங்கன்னு நம்பிதான் இங்க வராங்க. அந்த நம்பிக்கை தான் என் மூலதனம் இந்த பிசினஸுக்கு. அந்த நம்பிக்கை நான் கெடுத்துக்க விரும்பல. இனிமே பொண்ணுங்களை ரெஃபர் பண்ணும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கேட்டு அனுப்பு. கொஞ்சம் யோசிச்ச கூட அனுப்பாத. சாரி சார், அவங்க இந்த வீக்கெண்ட் பார்ட்டிக்கெல்லாம் புதுசு, அதான் கொஞ்சம் பயந்துட்டாங்க போல. ஓகே ஜெனி, ஐல் டேக் கேர் ஆஃப் த ப்ராப்ளம். உண்மையில எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. உனக்காக தான் அந்த மூணு பொண்ணுங்களை விட்டு வைக்கிறேன். புரியுதா? அடுத்த வாட்டி இதை மாதிரி நடக்காம பார்த்துக்கோ. ஓகே ஓகே சார். ஏய் ஜெனி அக்கா, இந்த டைம்ல கால் பண்றாங்க, ஒருவேளை அந்த ஓனர் ஏதாவது சொல்லியிருப்பாரோ. ஹலோ, என்னடி பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா இப்படி பிரச்சனை பண்ணி வச்சிருக்கீங்க? சாரிக்கா. என்ன சாரி? நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. நாங்க பிரச்சனையெல்லாம் எதுவுமே பண்ணல. அங்க பல்லவி ஒரு சைக்கோக்காரன் கிட்ட மாட்டிக்கிட்டா. அவளை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கோம், அவ்வளவுதான். அங்க இருந்து தப்பிக்கதான் இந்த பசங்க கிட்ட நாங்க ஹெல்ப்பே கேட்டோம். சாரிடா, எனக்கு இதெல்லாம் தெரியாது, அவர் என்கிட்ட சொல்லல. இப்ப எங்க இருக்கீங்க? நாங்க நேற்று தங்கின ரிசார்ட்ல தான் இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர்கிட்ட பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டேன். நீங்கள் பயந்து போய் மிட் நைட்ல எல்லாம் கிளம்ப வேணாம், நாளைக்கு வாங்க. உண்மையை வாக்கா சொல்றீங்க? உண்மையை தான் சொல்றேன். அவர் கொஞ்சம் கோமா தான் இருந்தாரு, எனக்காக உங்களை மன்னிச்சிட்டாரு, அதனால தான் சொல்றேன். நீங்க ரிலாக்ஸா நாளைக்கு கிளம்பி வாங்க. தேங்க்யூ டியா. ஹே அக்கா, அரவிந்த் கிட்ட பேசிட்டாங்களாண்டி, இப்போ பிரச்சனை எதுவும் கிடையாது, பயப்பட தேவையில்ல. அப்பாடா, நான் கூட பிரச்சனை பெருசாயிடுமோ நினைச்சேன், இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி வாங்க, எல்லாரும் ரூமுக்கு போலாம். வா போலாம், வா வாங்க போலாம். ஏய், நமக்கு ஸ்ட்ரைட் பஸ் நைட்டு 7 மணிக்கு தாண்டி. டேல மாறி மாறி டிராவல் பண்ணி போறதுக்குள்ள நமக்கு டயர்ட் ஆயிடும்டி. பேசாம டேல கொடைக்கானல் சுத்தி பார்த்துட்டு நைட்டு போலாமே. வேணாம், கிளம்பலாம். ஏய் போலாண்டி. சக்தி, கிளம்பிட்டீங்களா? எங்களுக்கு ஈவினிங் தான் பஸ்ஸு, ஸோ அப்படியே காலையில கொடைக்கானல் சுத்தி பார்க்கலாமான்னு சாதனா கேக்குறா. உங்களுக்கு ஓகேனா போலாமா? உங்களுக்கு ஓகேனா? எங்களுக்கு ஓகே தான். அப்ப போலாம். வா போலாம். ஏய் வாடா போலாம். பொதுவா பசங்க பொண்ணுங்க கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை தான் நானும் எதிர்பார்த்தேன்.
செக்ஸ் மட்டும்தான் முக்கியம்னு அவளுடைய உண்மையான அன்பை நான் புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனால் இப்போது செக்ஸை தாண்டி உண்மையான அன்பு இருக்குன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. கரெக்டா, எனக்கும் இந்த பார்ட்டிக்கு வரதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு கப்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. அன்னைக்கு அந்த சைக்கோ என்னை தொடும்போது என் உடம்பெல்லாம் கூசிச்சு. ஆனால் இப்போது உங்ககிட்ட இருக்கும்போது எனக்கு அப்படி தோணலை. அதுதான் ஐயோ என்னாச்சு? இப்போ பார்த்து கிடைக்க மாட்டேந்தே. யூஸ் பண்ண மறந்துட்டேன். இது வாங்கி பல வருஷம் ஆயிருக்கும் போல இருக்கு. சி, எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க? நீ ட்ரெஸ் கழட்டும் போதே கண்டுபிடிச்சிட்டேன். சரியான எல்போடுன்னு யார பார்த்து எல்போடுங்க? என்ன ஆச்சு உனக்கு? உனக்கு என்ன பிரச்சனை? தயங்காம சொல்லு. என் அப்பா அம்மா நான் எப்போ எது கேட்டாலும் கையில் காசு கொடுத்து வாங்கிக்கடான்னு சொல்லிடுவாங்க. அப்பெல்லாம் கிட்ட நிறைய பணமும் இருந்துச்சு, என்னை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க. ஆனால் அந்த கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பால் நான் சின்ன வயசுலேயே ட்ரக் அடிக்ட் ஆகிட்டேன். அது ஒரு நாள் வீட்டுக்கு தெரிய வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. 2 வருஷம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணேன். அங்கே தான் சக்தியும் ராதேஷும் மீட் பண்ணேன். எனக்கு யூஎஸ் போய் செட்டிலான்றது என்னோடய பெரிய கனவு. அதோட விசா ப்ராசஸ்க்காக சென்னையில் அவங்க ரூமில் ஸ்டே பண்ணியிருக்கேன். அங்கே தான் காமினி எனக்கு பழக்கமானா. நாளடைவில் இருந்த பழக்கம் ரொம்பவே நெருக்கமாச்சு. அவ கூட நெருக்கமாக இருக்கும்போது தான் தெரிய வந்துச்சு எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு. நீ டாக்டரை போய் பார்க்கலையா? பார்த்தேன். நான் டாக்டரை பார்த்துட்டு வந்த அன்றைக்கு நைட்டு தான் நாங்கள் இந்த ட்ரிப்பே பிளான் பண்ணோம். ஸோ நானும் டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு சேஞ்சுக்காக தான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே வந்த இடத்துலையும் அந்த குக்கும்பரையாவது எடு, எனக்கு பசிக்குது. ஆனா உலகத்திலே எக்ஸ்பீரியான காண்டத்தை பாக்கெட்ல வச்சு சுத்திக்கிட்டு சீன் போட்ட முதல் ஆள் நீ தான் வச்சான். உனக்கு ஏன்டா இந்த பொழப்பு? ஏண்டி நைட்டு ஃபுல்லா காலு பிடிச்சி கெஞ்சனே அடி, சொல்லாத சொல்லாதன்னு எந்த கேப்ல சொன்னானே தெரியல. ஆமா, இது பெரிய விஷயம் மூடி மறைக்கிறதுக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஃப்ராடா இருந்திருக்கியாடா? யாரா ஃப்ராடு? ஐடி ஃபீல்ட்ல வேலை செய்யறவங்களா ஜாலியா இருப்பாங்க, தப்பான கண்ணோட்டத்துல இருக்கீங்க. வீக்கெண்ட் ஆனா ஃபிகரை கூட்டு போய் பப்பு பார்ட்டின்னு என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைச்சுட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. என் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணு கிட்ட போய் கேளு, டேட்டிங் போலாமான்னு. நல்லா செருப்பு கழட்டி அடிப்பா, ஏன்னா நானும் ஒரு வாட்டி வாங்கியிருக்கேன். எல்லா ஃபீல்ட்லயும் இருக்க மாதிரிதான்டா எங்க ஃபீல்ட்லயும். நீங்களாம் நினச்சிட்டு இருக்கேன் நான் ஜாலியாக இருக்கேன்னு. நானும் அப்படியே பில்டப் கொடுத்து மெயின்டைன் பண்ணிட்டு வரேன். சரி, நாங்கள் தான் நினச்சோம் நீ அப்படி இல்லைன்னு சொல்லலாம்ல, அதுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் சொல்வியா? அப்படிலாம் இல்லைடா. சரி சரி விடுங்க, அதான் இப்போ எல்லாம் தெரிஞ்சிச்சு இல்லை, பொழைச்சி போட்டோம். ஹே, ஜெனிக்கா கால் பண்ணுறாங்க டி. அப்படியா? ஹலோ, ஹாய்க்கா. அதிகமாடிமாண்ட் இருக்கோ அந்த பொண்ணு நான் கூப்பிடும் போதெல்லாம் வரணும். அதுக்கு அந்த பொண்ணோட வீடியோ எடுத்து வச்சுப்பேன். அவங்களால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அதைத்தான் என் ஆயுதமா யூஸ் பண்ணுவேன். அந்த பொண்ணுங்களும் பசங்களும் ஒன்னா இருந்த வீடியோ இப்போ என்கிட்ட இருக்கு. அதோடு சேர்த்து உன் வீடியோவும் உனக்கு வேணும்னா அந்த 3 பொண்ணுங்களையும் நான் சொல்ற இடத்துக்கு வர சொல்ற. அந்த பொண்ணுங்க கிட்ட சொல்லு நான் எப்பெல்லாம் கூப்பிடறனோ அப்ப
எப்பலாம் வரணும், அதுல ஏதாவது மிஸ்டேக் நடந்தது. பயப்படாத, அந்த வீடியோ எப்படி வாங்கணும்னு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம், பயப்படாதீங்க. வண்டி ஏறா. எங்களுக்கு அந்த வீடியோ வேணும். உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு. அந்த பொண்ணை இங்க கொண்டு வந்து விடுறதுக்கு. அதுல் உனக்கு தேவையில்லாத விஷயம். எங்களுக்கு அந்த வீடியோ வேணும். உனக்கு எவ்வளவு பணம் வேணும் சார்? பொண்ணுங்க எல்லாம் எனக்கு பணம் காய்க்கிற மரம் மாதிரி. அதை வேறோட புடுங்கி போட பாக்குறீங்களாடா? ஒழுங்கா அந்த பொண்ணுங்களை கூட்டு வந்து விட்டுட்டு ஊருக்கு போற வழிய பாருங்க. எங்களுக்கு அந்த வீடியோ வேணும். பார்ட்டியில் வந்து என்னை அடித்து போட்டு போனதுக்கு உங்களை சும்மா விட்டுருக்கக்கூடாது. இப்போ அந்த பொண்ணு எனக்கு வேணும். ஹே, சும்மா சைக்கோ மாதிரி பொண்ணு வேணும் பொண்ணு வேணும் பேசிக்கிட்டு அந்த வீடியோ கொடுறான். ஏய், அந்த பொண்ணு எனக்கு வேணும். நான் சைக்கோ தண்டா, அந்த பொண்ணு தண்டா எனக்கு வேணும். வாங்கன்றல்ல. ஏய், உள்ள வாங்க. அங்க பண்ணலையா?
சீக்கிரவாங்க. சாரி சார், தெரியாம தப்பு பண்ணிட்டோம், எங்களை மறைச்சு விட்டுருங்க சார். ஃபர்ஸ்ட் டைம் இட் வாஸ் எ மிஸ்டேக், நெக்ஸ்ட் டைம் இட் பிகம் எ ஹாபிட். சார், வீட்டுக்கு தெரிஞ்சா விஷம் குடிச்சு சாக வேண்டியதா சார்? டோன்ட் வரி, இங்க வந்துட்டீங்கல்ல, இங்க இருந்து எந்த விஷயமும் வெளியே போகாது. விட்டுருங்க சார், நாங்க போயிடுறோம் சார், பிளீஸ் சார். பிளீஸ் சார். ஏய், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, சீக்கிரம் வாங்க. என்ன பயந்துட்டீங்களா? ஷி இஸ் மை வைஃப் ஷர்மிளா, சைக்கட்ரிஸ்ட். வாங்க. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், நீங்க முதல்ல உட்காருங்க. படிக்கிற பொண்ணுங்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணம் எப்படி வந்துச்சு? மேடம், நாங்க காலேஜுக்கு நல்லா படிக்கணும்னு தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் இந்த காலேஜில் இருக்க எல்லாரும் எங்களோட தோற்றம், எங்களோட ட்ரெஸ்ஸு, நாங்கள் வச்சிருக்க ஃபோனு எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. நாங்களும் அவங்கள மாதிரி மாறுன்னு சொல்லி தான் அந்த இடத்துக்கு போனேன் மேடம். நான் அப்போவே சொன்னேன் மேடம், இவங்க ரெண்டு பேர் தான் போகலான்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் அங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்கு எங்களுக்கு தெரியாது மேடம். இந்த மாதிரி மற்றவங்களை பார்த்து நமக்கு ஏற்படுற மன அழுத்தம் தான் பியர் ப்ரெஷர். சொசைட்டியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பியர் ப்ரெஷரை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. நாம் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான வழியை பார்க்கணுமே தவிர, பியர் ப்ரெஷரில் சிக்கி வாழ்க்கை சின்ன பின்னம் ஆயிடக்கூடாது. பொண்ணுங்கண்ணா, மற்றவங்க சொல்கிற மாதிரி அடங்கி ஒடுங்கி முடங்கி கிடக்கணும்னு சொல்லலை. ஆணாதிக்கம் நம்ம மேலே வச்சிருக்கிற சாக்கடை தடைகளை உடைச்சாகணும். நமக்கான சுதந்திரம் நம்மளோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பாதியா இருக்கணுமே தவிர அழிவுக்கான ஆரம்பமா ஆயிடக்கூடாது. உங்க ஜெனரேஷன்ல எத்தனை லட்சம் பொண்ணுங்க காலேஜில் படிக்க வாய்ப்பு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா? ஆனா அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு மட்டும் கிடையாது, உங்க சந்ததிக்கான வாய்ப்பும் கூட. சமூகத்தோட பார்வை உங்க பக்கம் திரும்பணும்னா அது நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்லயோ உங்க போன்லயோ இருக்கக்கூடாது. உங்க திறமையும் வெற்றியும் தான் அது தீர்மானிக்கணும். செயல் மற்ற பெண்களுக்கு நல்ல முன்னுதாரணமா இருக்கணுமே தவிர இப்படி தீய உதாரணமா இருக்க கூடாது. நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு போய் உங்க படிப்புல கவனத்தை செலுத்துங்க. உங்க பேரண்ட்ஸோட கனவுகளையும் நிறைவேற்ற பாருங்க. அந்த பசங்க மேல எந்த கேஸும் வராம என் ஹஸ்பண்ட் பாத்துக்குவாரு. இப்படி நடக்கிறத அவர் ரொம்ப நாளாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இப்ப உங்களை வச்சுதான் அவங்களை பிடிச்சிருக்காரு. தேங்க்ஸ் மேடம். சரி வாங்க. எங்க வீட்டுக்காரர் பாக்கிறதுக்கு தான் இப்படி ரஃபா இருப்பாரு. ஆனா உங்களை மாதிரி பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு. நீங்க அன்னைக்கு அந்த கால்கள் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு தான் ஏட்ட வச்சு விரட்டினாரு. தேங்க்யூ சார். நீங்க வந்த நோக்கம் தப்பா இருந்தாலும்
இந்த பொண்ணுங்களை காப்பாற்றிருக்கீங்க, அந்த கும்பலை பிடிக்க ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். சார், அந்த வீடியோ நான் அதை எரேஸ் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம்.